என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன்ஸ் எவ்ரிடே ஏர்லி மார்னிங் 4 o'clock பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட் என்னங்கிறத பார்த்தோம். சேம் அதே கான்செப்ட் தான், அதை கால்குலஸ் மெத்தட்ல எப்படிங்கிற டெரிவேஷன் இப்ப பார்க்க போறோம். இது வந்து பாருங்க, எக்ஸாம்பிள் 2.2. Obtain the equations of motion for constant acceleration using method of calculus. Calculus method use பண்ணி uniform acceleration travel பண்ணக்கூடிய objects க்கு வந்து equations of motion find out பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, by definition a equal to dv by dt. acceleration என்ன தெரியும் நமக்கு, rate of change of velocity கிறது தெரியும். அதுக்கான formula என்ன, a equal to dv by dt. அப்ப dv இங்க இருக்கட்டும், இந்த dt என்ன கொண்டு வந்துடலாம். அப்ப dv = என்ன வரும், a into dt னு வரும். இத ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ், இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகுது, dv. இத இன்டகிரேட் பண்றோம், dv = a into dt. இத இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், vங்கிறது கிடைக்கும். இதுக்கான லிமிட் வந்து என்னன்னா இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து அப்பர் லிமிட் வந்து ஃபைனல் வெலாசிட்டி, equal to a into time வந்து என்னன்னா நமக்கு இன்டகிரேட் பண்ணா டி அப்படிங்கிறது கிடைக்கும். லிமிட் வந்து என்ன வரும், நமக்கு லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் டி. இங்க வந்து பாருங்க, இது வி நாட், இது வி. அப்ப இது என்ன வரும், 0 டு டி அப்படிங்கிறது கிடைக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்றோம், வி மைனஸ் லோயர் லிமிட் வி நாட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு அப்பர் லிமிட் என்ன வரும், டி மைனஸ் லோயர் லிமிட் 0. இப்ப வி மைனஸ் வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ டி அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா, அப்ப வி மைனஸ் வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ டி. அதேதான் இங்க பாருங்க, தமிழ்லயே எக்ஸ்பிளைன் பண்றோம். எடுத்துக்காட்டு 2.2, நுண்கணித முறையை பயன்படுத்தி நிலையான முடுக்கத்திற்கான இயக்க சமன்பாடுகளை பெறவும். வரையறையின் படி முடுக்கம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, காலத்தை பொறுத்து திசைவேகத்தின் மாற்றம். சரியா, ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. அப்ப டிவி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், ஏ இன்ட்டு டிடின்னு சொல்லலாம். இரண்டு பக்கமும் தொகைப்படுத்த என்ன வரும், இன்டெகிரல் ஆஃப் வி நாட் டு வி இன்ட்டு டிவி ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் 0 டு ஏ இன்ட்டு டிடி. அப்ப என்ன வரும், ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் 0 டு t into dt. ஏங்கிறது கான்ஸ்டன்ட், வெளியில எடுத்துறோம். அப்ப ஏங்கிறது மாறலிங்கிறதுனால என்ன வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு. அப்ப இதை இன்டகிரேட் பண்ணா vங்கிறது கிடைக்கும், அப்பர் லிமிட் v மைனஸ் லோயர் லிமிட் v நாட் ஈக்குவல் டு a into அப்பர் லிமிட் t மைனஸ் லோயர் லிமிட் 0. இத சப்ஸ்டிட் பண்ணா ஃபைனலா நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் என்ன, v மைனஸ் v நாட் இஸ் ஈக்குவல் டு a t அப்படிங்கிறது கிடைக்குது. சரியா, அப்ப ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அப்ப v மைனஸ் v நாட் இஸ் ஈக்குவல் டு a t. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், v இஸ் ஈக்குவல் டு v நாட் பிளஸ் a t அப்படின்னு எழுதலாம். இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபர்தர், v equal to dx by dt. திசைவேகம் அப்படிங்கிறது வந்து என்ன, வெலாசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிசை டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி v அப்படிங்கிறது வந்து என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். அதான் என்ன சொல்றோம்னா, திசைவேகம் v அப்படின்னு சொல்றோம். அப்ப v equal to dx by dt. அப்ப dx இங்க இருக்கு, அப்ப இந்த dt என்னன்னு கொடுத்துடலாம். அப்ப dx is equal to என்ன வரும், v into dt. இதுக்கு முன்ன என்ன ப்ராப்ளம் பார்த்தோமோ அதே தான், அங்க a equal to dv by dt னு பார்த்தோம், அங்க v equal to dx by dt. அப்ப dx is equal to என்ன வரும், v into dt. இப்ப ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்றோம். இங்க லிமிட் என்ன வருது, x0 to x அப்படினு வருது. இங்க லோயர் லிமிட் x0, இனிஷியல் பொசிஷன் x0, ஃபைனல் பொசிஷன் x அப்படிங்கறப்ப இன்டகிரல் ஆஃப் x0 to x into dx is equal to இன்டகிரல் ஆஃப் 0 to t v into dt அப்படிங்கறது வரும். அப்ப வந்து பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம். ஏன்னா v யோட வேல்யூ என்ன, v0 plus 18 இப்போதான் டெரிவேஷன் பார்த்தோம். அப்ப v க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், v0 plus 18 ங்கறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப வந்து பாருங்க, நமக்கு இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு இன்டகிரல் ஆஃப் dx equal to இன்டகிரல் ஆஃப் 0 to v into dt வருதா. இதை இன்டகிரேட் பண்ணனா இன்டகிரல் ஆஃப் 0 to x dx equal to இன்டகிரல் ஆஃப் 0 to t v into dt. இதை இன்டகிரேட் பண்ணா x கிடைக்கும், லிமிட் வந்து என்ன, x0 to x. அப்ப இனிஷியல் பொசிஷன் x நாட் ஃபைனல் பொசிஷன் x இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு d. v க்கு பதிலா என்ன பண்றோம், நம்ம இன்டெகிரல் ஆஃப் 0 டு t v க்கு பதிலா வந்து v0 plus 80 ங்கற அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி இன்டகிரேட் பண்றோம். அப்ப இத இன்டகிரேட் பண்ணா v0 இன்ட்டு t, சரியா, plus a இன்ட்டு t. இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், t ஸ்கொயர் பை 2 அப்படிங்கிறது வரும். லிமிட் வந்து என்ன, 0 டு t. அப்பர் லிமிட்டுக்கு மட்டும்தான் இதுல வேல்யூ கிடைக்கும், லோயர் லிமிட் 0, ஏன்னா t யோட வேல்யூ 0 ஆயிடும். அப்ப இது வந்து பாருங்க, அப்பர் லிமிட் x மைனஸ் லோயர் லிமிட் x0 இஸ் ஈக்குவல் டு v0 t பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்ப ஏ மைனஸ் எக்ஸ் நாட் அதான் கொண்டு போயிடலாம். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் பிளஸ் வி நாட் டி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். சரியா, இதே இதை பாருங்க, தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம என்ன பண்றோம், v equal to dx by dt.
திசை வேகம் அப்படிங்கிறதுனா இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், வி இன்டு டிடி, இரு பக்கமும் தொகைப்படுத்த ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணலாம். அப்ப இன்டகிரல் ஆஃப் லிமிட் வந்ததுனா இங்க எக்ஸ் நாட் டு எக்ஸ், இங்க ஜீரோ டு டி. அப்ப இன்டகிரல் ஆஃப் x0 to x into dx is equal to integral of 0 to t, v க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்றோம், v0 plus at ங்கறத சப்ஸ்டிட் பண்றோம். இப்ப v0 plus at into dt இத இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், v0 into t ங்கறது கிடைக்கும். இத இன்டகிரேட் பண்ணா a into t square by 2 ங்கறது கிடைக்கும். அப்ப அப்பர் அண்ட் லோயர் லிமிட்ட சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப இது என்ன வரும், x minus x0 ங்கறது வரும். இத வந்து என்ன போடும்போது என்ன கிடைக்குது நமக்கு, அப்பர் லிமிட்க்கு மட்டும் கிடைக்கும், லோயர் லிமிட் ஜீரோ ஆயிடும். ஏன்னா டியோட வேல்யூ ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணா லோயர் லிமிட் ஜீரோ. அப்பர் லிமிட் மட்டும் என்ன கிடைக்குது, வி நாட் இன்டு டி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கேர்ங்கிறது கிடைக்கும். இதெல்லாம் மைனஸ் எக்ஸ் நாட் அந்த கொண்டு வந்துடலாம். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் பிளஸ் வி நாட் டி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். சரியா, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், நமக்கு ஏவோட வேல்யூ வந்து பாருங்க டிவி பை டிடின்னு இருக்கா, நம்ம இதை எப்படி எழுதலாம் பாருங்க, ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி கொடுத்துருக்கிறது. நம்ம என்ன பண்ணலாம், மேலே கீழே டிஎக்ஸால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். டிஎக்ஸால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ற வேல்யூ மாறல. இப்ப இந்த டிஎக்ஸ் என்ன கொண்டு வந்துறேன், டிவி என்ன கொண்டு போறேன் பாருங்க, a equal to dx by dt into இங்க என்ன வரும், dv by dx அப்படிங்கிறது வரும். அப்ப dx by dt அப்படிங்கிறது என்ன, nothing but v. dx by dtங்கிறது என்ன, velocity v into dv by dx. அப்ப a is equal to என்ன ஃபார்முலா கிடைக்குது, a equal to v into dv by dx அப்படிங்கிறது கிடைக்குது. பாருங்க a equal to dv by dt is equal to v into dv by dx அப்படின்னு எழுதலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். என்னன்னா உங்களுக்கு x பொறுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x பொறுத்து நமக்கு ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன ஃபார்முலா, a equal to v into dv by dx. டைமை பொறுத்து நம்ம கேட்டா dv by dt ன்னு கொடுத்துடலாம். ஆனா பொசிஷனை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆக்சலரேஷன் வந்து என்னன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், v into dv by dx போடணும். நீங்க dv by dx னு போட்டா அது தப்பு. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், a equal to v into dv by dx. இந்த மாடல்ல நிறைய தடவை க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, இது நிறைய தப்பு பண்ணக்கூடிய கான்செப்ட். ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கோ, ஆக்சலரேஷன்னா டைமை பொறுத்து டிவி பை டிடி தெரியும், பொசிஷனை பொறுத்து நமக்கு வி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது தான் போடுவோம். ஓகே, இதே இதை பாருங்க, நம்ம எப்படி இதை அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். இப்ப வி இன்ட்டு டிவி இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இந்த டிஎக்ஸ் என்ன பண்ண வந்துடலாம். அப்ப வி இன்ட்டு டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிஎக்ஸ், வி இன்ட்டு டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிஎக்ஸ். இதை ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணலாம், லோயர் லிமிட் வி நாட், அப்பர் லிமிட் வி. இங்க லோயர் லிமிட் எக்ஸ் நாட், அப்பர் லிமிட் எக்ஸ். இதை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், விஐ இன்டகிரேட் பண்ணா வி ஸ்கொயர் பை டூங்கிறது கிடைக்கும். இது வந்து என்ன வரும், ஏ இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப லிமிட்ட சப்ஸ்டிட் பண்ணலாம், அப்பர் லிமிட்ட சப்ஸ்டிட் பண்ணா வி ஸ்கொயர் பை டூ மைனஸ், லோயர் லிமிட்ட சப்ஸ்டிட் பண்ணா வி நாட் ஸ்கொயர் பை டூ. காமனா டூ வச்சுக்கலாம். அப்ப வி ஸ்கொயர் மைனஸ் வி நாட் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ்க்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். சரியா, இப்ப இந்த டூ என்ன கொண்டாந்துருங்க, அப்ப வி ஸ்கொயர் equal to v square minus v naught square is equal to 2a into x minus x naught என்று வரும். இதுதான் இப்படி எழுதலாம், v square is equal to v naught square plus 2a into x minus x naught என்று எழுதலாம். சரியா, அதே இதை இங்க வந்து பாருங்க, நம்ம acceleration ஏங்கிறது எப்படி எழுதலாம், dv by dt அப்படின்னு எழுதுறோம். சரியா, அப்ப மேலையும் கீழையும் வந்து dx ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். இப்ப இந்த dx என்னன்னு கொண்டு வந்துறேன், இந்த dv என்னன்னு கொண்டு போறேன். dx by dt ஓட வேல்யூ என்ன, v. அப்ப a equal to v into dv by dx அப்படிங்கறது வந்துருச்சு. அப்ப இந்த dx என்னன்னு கொண்டு வந்தோம்னா v into dv is equal to a into dx அப்படிங்கறது வரும். அப்ப இரண்டு பக்கமும் தொகைப்படுத்த ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, integral of v into dv. இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு v square by 2 அப்படிங்கறது கிடைக்கும். லிமிட் வந்துனா v not to v equal to a into a constant. அப்ப இன்டகிரல் ஆஃப் dx அப்படின்னா x. இதை இன்டகிரேட் பண்ணும்போது x இன்ட்டு எக்ஸ் நாட் டு எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப 1 பை டூங்கிறது கான்ஸ்டன்ட், வெளியில் எடுத்துடலாம். அப்பர் லிமிட் வி ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் வி நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸ் மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸ் நாட். அப்ப வி ஸ்கொயர் மைனஸ் வி நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 2a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இந்த வி நாட் ஸ்கொயர் அந்த கொண்டு போனா v square is equal to v naught square plus 2a into x minus x naught. இது மூணாவது ஈக்குவேஷன். அப்ப மூணு ஈக்குவேஷன் இப்ப பாத்துருக்கோம். இந்த மூணு ஈக்குவேஷனுமே நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல கொண்டு வந்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கால்குலஸ் மெத்தட்ல எப்படி கொண்டு வரலாம், அதாவது நுண்கணித முறையில் எப்படி கொண்டு வருவது
அதாவது தொகைப்படுத்தி கொண்டு வரதை பார்த்திருக்கோம். சரியா, இந்த முறையின் நன்மை என்னவென்றால் இது சீரற்ற முடுக்கம் கொண்ட இயக்கத்திற்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான இன்டகிரேஷன் நுண்கணித முறையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு நம்ம ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ண முடியும். இப்போது சில முக்கியமான நேர்வுகளுக்கு இந்த சமன்பாடுகளை பயன்படுத்துவோம். பாருங்க, the advantage of this method is it can be used for motion with non uniform acceleration also. நம்ம இதுவரைக்கும் பார்த்து படிச்சிட்டு இருக்கிறது என்ன, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பத்தி தான் படிச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். சரியா, நவ் வி ஷால் யூஸ் திஸ் ஈக்குவேஷன் டு சம் இம்பார்ட்டன்ட் கேசஸ். ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேசஸ்க்கு இதை அப்ளை பண்ணி நமக்கு எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இப்போ பார்த்துக்கிறது பாருங்க, எக்ஸாம்பிள் 2.2 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது 2.3 பார்க்கலாம்.